ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னர் மற்றும் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி, இவங்க இரண்டு பேரும் ஒரே மாதிரியான சிந்தனையை கொண்டவர்கள் அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஒரு ஆண்டு தடைக்காலம் முடிந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் வந்து தற்போது மீண்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில வந்து இணைஞ்சிருக்காரு. முதல் போட்டியில அவர் 85 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. இரண்டாவது போட்டியில 69 ரன்களை அடிச்சு அந்த அணி வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தார். இதன் மூலமா இந்த சீசன்ல அதிக ரன்கள் அடிச்ச ஒரு பட்டியல முதலிடத்துல வந்து ஆரஞ்சு தொப்பியை தன்னுவசப்படுத்தியிருக்காரு. இவர் பத்தி பேசியிருக்கிற அந்த அணியின் ஆலோசகரான இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் விவிஎஸ் லட்சுமணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டேவிட் வார்னர் வந்து எப்போதுமே பயிற்சிக்கு வர்றதுல ஆர்வமே காட்ட மாட்டாரு, ஆனா களத்துல தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்தி தன்னோட அணிக்காக முழு பங்களிப்பையும் அளிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சிறந்த வீரர் தான் டேவிட் வார்னர். இவர் வந்து மற்ற வீரர்களை போல கடுமையான வலைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியில ஈடுபட மாட்டாரு, ஆனா களத்துல மற்ற வீரர்களை விட சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு திறமை கொண்ட வீரர் தான் டேவிட் வார்னர் அப்படின்னு விவிஎஸ் லட்சுமணன் வந்து புகழ்ந்திருக்காரு. அதே போல இந்த ஐபிஎல் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில மகேந்திர சிங் தோனிக்கு மாற்று விக்கெட் கீப்பரா இடம் பிடிச்சிருக்கவர் தான் ஜெகதீசன். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், டிஎன்பிஎல்ல ஒரு சிறப்பான பங்களிப்பு அளிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தேர்வாகி இருக்காரு. மகேந்திர சிங் தோனி இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஆடும் 11 பேர் கொண்ட அணியில சிஎஸ்கே அணியில வந்து வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் இவர் வந்து ஒரு திறமையான வீரர். ஐபிஎல் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர்கிட்ட மகேந்திர சிங் தோனி பத்தி கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி எப்போதுமே விக்கெட் கீப்பிங்காக தனியால பிராக்டிஸ் பண்ண மாட்டாரு, ஆனால் தற்போது வரை உலகத்துல அவரை விட சிறந்த விக்கெட் கீப்பர் யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு அவர் திறமை கொண்டவர். மற்ற வீரர்களை போல அதிகமான பிராக்டிஸ் பண்ணாம ஆனா களத்துல ஒரு உலகத்தரம் வாய்ந்த விக்கெட் கீப்பரா செயல்படுறது எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம் அளிக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. தற்போது பாத்தீங்க அப்படின்னா விவிஎஸ் லட்சுமணன் வார்னர் வந்து உடற்பயிற்சி மற்றும் வலைப்பயிற்சி இவை இரண்டிலுமே அதிகமா ஆர்வம் காட்டாத வீரர் தான் டேவிட் வார்னர். இருந்தாலும் களத்துல சிறப்பா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் மகேந்திர சிங் தோனி மற்றும் டேவிட் வார்னர் இவங்க இரண்டு பேருமே ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள் மற்றும் இவங்க இரண்டு பேர்த்தோட திறமையும் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு பல ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.